பேரா கார்த்திகேயா சண்முகா அடியேனில் தாழ்ந்த வடிவான வணக்கம் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் நார பிரம்மமே வருகே கனகத்தால் உலகத்தை பாபிக்கக்கூடிய உத்தமரே வருகே தத்துவமே வருகே இசை மேதையே வருகே உதத்தி நிலவிலே அலைபோதும் உற்சாக சாயல் என்னை புதிய ஒரு சம்பவத்திற்கு ஆளாக்கப் போவதாக தெரிகிறது என்றாலும் மாங்கடிக்கும் தேன் கதறி பங்கடிக்கும் வேலிக்கும் முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா
கனி கிடையாது. கன்னி முருகா. கண்டு வந்த கன்னியின் பெயர் முருகா வள்ளி. ஆதியிலே கொடுத்த வாக்கு காதியில் நினைக்கிறது முருகா. அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று இரண்டு பெண்களுக்கு ஆதியிலே கொடுத்த வாக்கு ஏற்கனவே பாதி வேலை முடிந்து விட்டது. அமிர்தவல்லியை தெய்வயானை என்ற உயர் நாமத்தோடு திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்தீர்கள். சூரபதுமனை அளித்த ஒரு காரணத்தாலே தென்பரம் குன்றம் என்று சொல்ற திருப்பரங்குன்றத்தில் வைத்த முன்னவளை திருமணம் செய்தாகிவிட்டது. இளையவர் சுந்தரவல்லி பாத்தீங்களா? சரிங்க. சரி, நம்ம கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான். இந்த காலகட்டத்திலே இன்னவளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதான் பாத்தீங்களான்னு கேட்டேன். பேசுங்களா? பேசினேன். பேச்சுவார்த்தை புரிஞ்சு நல்லா இருக்கு முருகா. அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது. கனியினாலும் சரி, வள்ளியா இருந்தாலும் அவ்வளவு அருமையான வள்ளினா இப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நீங்க அப்ப கடைசியில கேட்டதுக்கு மட்டும் ஏன் கோபப்படுறீங்க? கோபம் இல்ல முருகா, ஏன்னா அறிவில்லாதவருக்கு அருமையும் பொருளே இல்லாதவருக்கு பொருளையும் கூட்டி கொடுக்கின்றவர்கள். வேறுவராக உருமாறி ஒரு மானை திருத்துவதாக சென்று அன்னவனை மனமுடிக்க வேண்டும் முருகா. இன்று சந்தனம் மணக்கு கற்பூரம் ஒடிக்குது, சந்தனம் மணக்கு கற்பூரம் ஒடிக்குது, கண்ணகிரி கோவில் வந்தால் கண்மையிடம் நடக்குது.
வாய்ப்பினை வாரி விளங்கி அருமை மாமா திரு உப்புரை சேர்ந்த உப்பு ராஜா மாமா அவர்களுக்கு மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கிராமத்தார்கள் மற்றும் மற்ற ஊர்களில் இருந்து வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்துக்கு முத்தாகே, சொத்துக்கு சொத்தாகே, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் உள்ளத்தில் ஒன்றாக, அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.